வாட்ஸ்அப்பில் பாரு, என் நம்பர் இருக்கான், கால் பண்ணு. நம்ம அன்னைக்கு ஃபஸ்ட்டே பஸ்ஸோ சிறப்பாக பண்ணுறோம். சிறப்பான ரஜினி சார், சிறப்பான தரமான சம்பவத்தை தமிழ்நாடு 1ஆம் தேதி பார்க்க போகுது. அதை மட்டும் பாருங்கள், உண்மையிலே மெர்சல் காட்டுறோம், மாஸ்க் காட்டுறோம். நம்ம இல்லைனா யாருமே இல்லைன்ற மாதிரி தலைவருக்கு அவ்வளோ சிறப்பாக பண்ணுறோம். நண்பா அண்டாலாம் வேணாம் நண்பா, நம்ம தலைவர் கோபத்தில் சொன்னது அது கொஞ்சம் நம்ம ரியலைஸ் பண்ணுவோமே. நிறைய பேர் அது கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. மனசுன்னு ஒன்று இருக்குது. நம்ம தலைவர் அண்டாவில் பால் ஊற்றி தான் ஆகணும்லாம் சொல்லலை, ஊற்றுங்கன்னு தான் சொன்னார். பிரனருக்கு பால் ஊற்றாமல் வர ரசிகருக்கு நம்ம கொடுக்கலாமே, எல்லாருக்கும் 1 கிளாஸ் கொடுக்கலாமே. ஆனால் வந்து தலை படத்தில் கூட தன்மானத்துக்கும் ஒன்றுன்னா தலையே போனாலும் விட மாட்டேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நம்ம எஸ்டிஆர் அண்ணன் இப்போ சொல்லிட்டாரு. இது நல்லது சொல்கிறப்போ எந்த எவனும் கேட்கலல்ல, என்ன பண்ணி தான் ஆகணும் ப்ரோ. இந்த ஒரு படத்துக்கு நம்ம பண்ணுவோம், அடுத்த படத்துலேருந்து சின்ன குண்டால் ஊற்றுவோம், அதுக்கப்புறம் பேசிக்குவோம் ப்ரோ. என்ன இப்போ வந்து நீயா நானான்னு போட்டி வந்துச்சு, ஸோ நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இல்லைன்னு வச்சுக்க, இது கூட பண்ணலன்னு வச்சுக்கேன், மறுபடியும் அண்ணனை வச்சு மீம்ஸ் போடுவ ஆரம்பிச்சிருவாங்க. வேறு அண்டால ஊற்ற சொன்னார், இவங்க வந்து பாலை ஊற்றலை, அந்த மாதிரி என்னென்னமோ சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. நம்ம அண்டால பால் ஊற்றுறது தான் கரெக்டு ப்ரோ. என்ன ப்ரோ ப்ரோ, உண்மையிலே சூப்பராக பேசணும் ப்ரோ. தன்மானத்துக்கு ஒன்றுன்னா தலையே போனாலும் நம்ம விடக்கூடாது. சூப்பர் 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 தலை, உண்மையிலே தரமாக பேசியிருக்க. நம்ம தன்மானத்தை சீண்டிட்டாங்க, அதனால் நம்ம பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக பண்ணணும் ப்ரோ. ஏன்னா அண்டால ஊத்துறமோ குண்டாலோ நம்ம இந்த பண்ணி தான், அவர் சொன்னதை நம்ம சிறப்பாக பண்ணி தான் ஆகணும். என்ன ப்ரோ, கண்டிப்பாக நம்ம பண்ணணும் ப்ரோ. ஒரு தமிழன் ஒரு தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து, காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டை பிரச்சனையாக இருக்கட்டும், ஏர்டெல் அந்த காஜா புயலுக்காக இருக்கட்டும், இந்த இவ்வளோ செஞ்சிருக்க ஒரு நல்ல மனுஷனை, ஒரு தமிழ்நாட்டு மண், தமிழ்நாட்டு ஒரு தலைவனை, ஒரு தமிழனாக இருக்கிறத கூட இவ்வளவு செஞ்சு அந்த அதை கூட ஒரு நல்லது பண்ணதை கூட வந்து ஒரு தமிழன் கூட பார்க்காமனா கலாய்க்கிறானுனா அந்த பயல்வர்களுக்கு எப்படி, அவன் சும்மா விடக்கூடாது ப்ரோ. இப்படிலாம் பண்ணால் தான் நடக்கும். என்ன நான் என்னை குடிக்கிற பழக்கம் இல்லை ப்ரோ, சரிங்களா? அதனால் நீ நிறையா பேர் குடிப்போங்க நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸுங்களாம். அதில் குடிக்கிற செவ்வ இன்றைக்கி ஒரு நாள் பண்ணுறாங்க ப்ரோ, தப்பு இல்லை ப்ரோ. பால் எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, நம்ம மட்டுமா ப்ரோ வேஸ்ட் பண்ணுறோம்? எவன் எவனோ கொள்ளடிக்கிறான் ப்ரோ பால் காசில், எவன் எவனோ ஒரு சூம் பயல ஒருத்த வந்துட்டு ரசிகர்லாம் பால் திடுறாங்க அப்படின்னு கேஸ்லாம் கொடுத்துருக்கான். அவனா சும்மாவே விடக்கூடாது ப்ரோ, கண்டிப்பாக நம்ம பால் ஊற்றுவோம், சரிங்களா? உங்கள் கருத்து கரெக்டான கருத்து தான். நம்ம மாநாடு படத்துக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுக்கலாம் ப்ரோ. எல்லாத்துக்கும் படம் பார்க்க வரவங்களுக்கெல்லாம் பால் கொடுக்கலாம், சாப்பிட்டுட்டோம், அது கொஞ்சம் இதாக ஆகட்டும் ப்ரோ. என்ன பிரச்சனையே கிடையாது ப்ரோ, இந்த படத்துக்கு நம்ம பண்ணி ஆகணும் ப்ரோ. ப்ரோ கண்டிப்பாக அண்டால தான் ப்ரோ ஊற்றணும், அப்போ தான் ப்ரோ நம்மளை பேசுகிறவன் எல்லாருமே அடங்குவான். என்ன தலைவருக்கு ஃபேன் இல்லை, என்ன தலையே இல்லாமல் நம்ம தலைவர் இல்லாமல் தமிழ்நாடே இல்லை, அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரியாமல் நிறையா பேர் திரியிறானுங்க, அவனுங்கெல்லாம் புரிய வைக்கணும். தலைவர் இல்லைன்னா தமிழ்நாடு இல்லைன்னு நம்ம தான் புரிய வைக்கணும். அண்டால தான் ப்ரோ ஊற்றணும், அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட்லாம் வேணும். நம்ம ஊற்றுறோம், நாங்கள் சென்னையில் ஊற்றுறோம், கண்டிப்பாக ஊற்றுறோம் ப்ரோ. எல்லாம் ரெடி ஆகிக்கங்க ப்ரோ. நீங்கள் சென்னையில் ஊற்றுறேன்னு சொன்னீங்க, ஓகே ப்ரோ. நான் வந்து திருச்சியிலேருந்து வந்து இங்கே சென்னையில் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இங்கே யாரும் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் அதிகமாக தெரிஞ்சது கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் அட்ரஸு இதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணுவோம் ப்ரோ, என்னால் முடிஞ்சது. ப்ளீஸ் ப்ரோ. என்ன ப்ரோ அட்ரஸ்ஸு? அது அப்படியே பாரு, என் நம்பர் இருக்கான், கால் பண்ணு. நம்ம அன்னைக்கு ஃபஸ்ட்டே பஸ்ஸோ சிறப்பாக பண்ணுறோம். சிறப்பான ரஜினி சார், சிறப்பான தரமான சம்பவத்தை தமிழ்நாடு 1ஆம் தேதி பார்க்க போகுது. அதை மட்டும் பாருங்கள், உண்மையிலே மெர்சல் காட்டுறோம், மாஸ்க் காட்டுறோம். நம்ம இல்லைனா யாருமே இல்லைன்ற மாதிரி தலைவருக்கு அவ்வளோ சிறப்பாக பண்ணுறோம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.